வணக்கம். இன்றைய இறையல் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற கோவில் நாமக்கல் மாவட்டத்தில் ராசிபுரத்தில் உள்ள அலியா இலங்கை அம்மன் கோவில் தாங்க. இந்த கோவில் எங்கே இருக்குன்னா, நாமக்கல் சேலம் தேசிய நெடுஞ்சாலைக்கு அருகில், அதாவது நாமக்கல்லிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவிலையும் சேலத்திலிருந்து 32 கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த கோவில் இருக்குங்க. நீங்கள் பஸ்ஸில் வர மாதிரி இருந்தால் ஆண்டலூர் கேட்டுன்ற பஸ் ஸ்டாப்பில் இறங்கி அங்கேருந்து 3 கிலோமீட்டர் ஆட்டோவில் இந்த இடத்துக்கு போகணுங்க. பைக் அல்லது காரில் போனீங்கன்னா நாமக்கல் டு சேலம் ஹைவேஸில் ஆண்டலூர் கேட்டுக்கு அடுத்தது ஒரு 1.5 கிலோமீட்டரில் லெஃப்டில் ஆயா கோவிலுக்கு செல்லும் வழின்ற ஒரு ரோடு பிரியும். இந்த ரோட்லேயே 1.5 கிலோமீட்டர் உள்ளே போனோம்னா அலியா இலங்கை அம்மன் கோவிலுக்கு வந்துடலாங்க. சேலத்துலேருந்து நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் ஹைவேஸில் ரைட்டில் பேரிகேட் இருக்கும், உங்களால் கட் பண்ண முடியாது. ஸோ ஆண்டலூர் கேட் வரைக்கும் போய் யூ டர்ன் அடிச்சுட்டு திரும்பி 1.5 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த ரோடை கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த அலியா இலங்கை அம்மனை இந்த ஊர் மக்கள் ஆயா கோவில்னு சொல்கிறாங்க. கூனவேலம்பட்டி புதூரில் இந்த கோவில் அமைஞ்சிருக்குங்க. இந்த கோவிலோட தல வரலாறு என்னென்னா, சீதையை தேடி அனுமன் இலங்கை சென்ற சமயம் வடக்கு வாசலில் காவலில் நின்ற இலங்கை அம்மன் அனுமனை தடுத்திருக்காங்க. கோபம் கொண்ட அனுமன் தன் வாளால் அம்மனை சுருட்டி வீச அங்கிருந்து காடாக இருந்த இந்த இடத்தில் தலைகீழாக வந்து விழுந்திருக்காங்க. அதனால தான் இந்த கோவிலோட கருவறை இல்லை, அம்மனோட காலை மட்டும்தான் நம்மளால் வணங்க முடியும். அதே மாதிரி இலங்கை அழிவதற்கு முன்னாடி அம்மன் இங்கே வந்ததுனால அழியாத இலங்கை அம்மன் அழைக்கப்படுறாங்க. மேய்ச்சலுக்கு ஒரு மாடு தினமும் பால் சொரிஞ்சுக்கிட்டு போயிருக்கு. தினமும் பால் சரியாக கறக்காதனால அந்த முதலாளி மாட்டை பின்தொடர்ந்து போய் பார்த்துருக்காரு. அப்போ தான் அவரும் அந்த மாடு புற்றுக்கு மேல் போய் பால் சொரியதை பார்த்துருக்காரு. அன்று இரவு அவர் கனவில் தோன்றிய அம்மன் தான் இங்குதான் குடிகொண்டு இருப்பதாக கூறவே, அந்த புற்று இருந்த இந்த இடத்துல ஊர் மக்கள்லாம் சேர்ந்து குடிசை போட்டு கடவுளாக வணங்கி வந்துட்டு இருந்தாங்க. பின்னர் வழி வழியாக வந்தவங்க இந்த இடத்துல பெரிய கோவில் கட்டி இப்போ கும்பிட்டு இருக்காங்க. கருவறை புற்று வடிவில் அமைந்துள்ளது. இப்புற்றில் தலைகீழாக வடக்கு நோக்கி நிற்கும் போது 2 பாதங்களும் மேல் நோக்கியும் அதன் விரல்கள் வடக்கு நோக்கியும் அமைந்துள்ளது. திருவிழா காலங்களில் மட்டும் இப்பாதங்கள் மீது உருவச் சிலை வச்சு வழிபடுறாங்க. கோவிலின் 3 வாசல்களில் வடக்கு கிழக்கு வாசல் மட்டும் தினமும் திறக்கப்படுகிறது, மேற்கு வாசல் மட்டும் திருவிழா காலங்களில் திறக்கப்படுகிறது. இந்த அலியா இலங்கை அம்மனுக்கு அருகில் வலதுபுறம் விநாயகரும் இடதுபுறம் அத்தனூர் மாரியம்மன் சன்னதியும் தனித்தனியாக இருக்குது. 27 நட்சத்திரங்களை குறிக்கும் தெய்வங்களின் சன்னதியும் கன்னிமார் சுவாமி சன்னதியும் இங்கே இருக்குங்க. கோவிலுக்குள்ளேயே 3 முனியப்பன், அதாவது ராஜமுனி, மகாமுனி மற்றும் சடாமுனி உருவச் சிலைகள் கிழக்கு நோக்கி அமைந்திருக்குங்க. கிழக்கு நோக்கி ஒரு நந்தி அமர்ந்திருக்க மாதிரி ஒரு நந்தி மண்டபமும் இங்கே இருக்குது. கோவிலின் தலவரலாறுல சொன்ன மாதிரி ஒரு பசு புற்றுக்கு பால் சொரியும் காட்சியும் நம்மளால் இங்கே பார்க்க முடியும். பக்தர்களின் பல பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் இந்த அலியா இலங்கை அம்மன் முக்கியமாக நோய்களை குணமடைய செய்வதில் தனிச்சிறப்பு பெற்றதுங்க. இந்த இலங்கை அம்மனுக்கு திருவிழா எப்பன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டுதோறும் தீபாவளி பண்டிகை முடிஞ்சு வரும் திங்கட்கிழமை தாங்க வெகு விமர்சையாக இங்கே திருவிழா கொண்டாடுறாங்க. இந்த கோவிலோட நடை காலை 6 மணி முதல் 11 மணி வரையும் மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையும் திறந்திருக்குங்க. இந்த கோவிலின் வடக்கு வாசலுக்கு எதிரில் காவல் தெய்வமாக கருப்பண்ண சுவாமி, முனியப்ப சுவாமி மற்றும் சன்னியாசி முனி ஆகியோர் ஒரே இடத்துல அருள் பாலிக்கிறாங்க.
நீங்கள் இந்த அழியாத இலங்கை அம்மன் அதாவது ஆயா கோவிலுக்கு சென்று இறைவனை தரிசனம் செய்து சகல செல்வங்களுடன் வாழ அம்மனை நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை மாலை 6:30 இந்த இறையருள் நிகழ்ச்சியைக்கான TN Travel சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.